போகிறோம்னா மாரல் ஸ்டோரிஸ். மாரல் ஸ்டோரிஸ்னால் நீதி கதைகள், சரிங்களா? இப்போது தவளையும் சுண்டலையும் கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், தவளையும் சுண்டலையும் என்ன பண்ணிச்சான், ஒரு குட்டைனா என்னதுன்னா குளத்தை விட சின்னதாக இருக்கும், அதை தான் குட்டைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் எலி வாழ்ந்துச்சான். அந்த குட்டைக்குள்ளே தண்ணி இருக்கும் இல்லையா, தண்ணியில் தானே தவளை வாழும். அந்த தவளை வந்து அந்த தண்ணியில் வாழ்ந்துச்சான். அப்போது சம்மர் டேஸ் வந்துச்சா, கோடை காலம் வந்துச்சாமா, சரிங்களா? கோடை காலம்னு என்னதுப்பா, சம்மர். அது போய் என்ன ஆயிடுச்சுன்னா தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வத்திடுச்சான். வத்தினோடனே அந்த தவளையும் சுண்டலையும் வேறு ஒரு இடம் தங்குறதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடினாங்களாம். தேடினப்போ அந்த எலி என்ன பண்ணிச்சான், ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குட்டையை கண்டுபிடிச்சிச்சான். அப்போது கண்டுபிடிச்சோடனே வந்து தவளைக்கிட்ட இப்படி ஒரு குட்டை இருக்குது வா அப்படின்னு சொல்லி அதை காமிக்கிறதுக்காக கூப்பிடுதான், சரிங்களா? அப்போது தவளையும் சுண்டலையும் போய் பார்க்க போகிறாங்க. அந்த குட்டையை பார்த்தோன்னே அந்த ரெண்டு பேருக்கும், யார் இந்த குட்டையோட ராஜா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிறாங்க. அப்போ எலி என்ன சொல்லுதுன்னா, நான் தானே இதை கண்டுபிடிச்சேன் இந்த குட்டையை, அதனால் நான் தான் இந்த குட்டைக்கு ராஜா அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, எலி சொல்லுது. அப்போது தவளை என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை இல்லை தவளை, நீ வந்து அந்த குட்டைக்கு பக்கத்தில் தான் வாழ்கிற, நான் தான் அந்த குட்டைக்குள்ளே வாழ்கிறேன், அதனால் நான் தான் அந்த குட்டையோட ராஜா அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, தவளை சொல்லுதான், சரிங்களா? அப்படி சொல்லும்போது ரெண்டு பேரும் என்ன பண்ணிடுச்சான், எலிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். அப்படி சொன்னோடனே ரெண்டு பேத்துக்குமே ரொம்ப ரொம்ப கோவம் வந்துருச்சான். கோவம் வந்தோடனே எலி என்ன பண்ணிடுச்சான், அதோட கூட்டம் இருக்கும் இல்லையா எலி கூட்டம், அதை வந்து கூட்டிகிட்டு வந்துருச்சான், சரிங்களா? அதுக்கப்புறம் தவளையும் அதே மாதிரி என்ன பண்ணிடுச்சான், அதோட கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துருச்சான். கூட்டிகிட்டு வந்து ரெண்டு என்ன பண்ணிடுச்சான், ரெண்டு பேரும் அவங்கவுங்க இனத்தை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தவளை தவளையோட கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துருச்சு, எலி என்ன பண்ணிடுச்சு, எலியோட கூட்டத்தை கூட்டிகிட்டு வந்துருச்சு. அப்போது நிறைய எலிகளும் இது தவளைகளும் என்ன பண்ணிட்டாங்களாம், சண்டை போட்டாங்களாம். அப்போது மரத்து மேலே உட்காந்த ஒரு பருந்து கூட்டம், பருந்து அப்படின்னா கழுகு, ஈகிள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணிச்சான், மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சான், பார்த்துக்கிட்டே இருந்துச்சான். அப்போது அந்த சண்டையில் நிறைய எலிகளும் நிறைய தவளைகளும் என்ன ஆகிடுச்சான், இறந்து போயிடுச்சான். இறந்து போயிடுச்சுன்னு அது செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, சரியா? இறந்து போனோடனே அந்த எலிகளையும், இறந்து போன எலிகளையும் தவளைகளையும் அந்த பறந்து கூட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து வேகமாக பறந்து வந்து அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுச்சான். எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போச்சான். அப்போ சாப்பிட்டோடனே, ஆஹா இந்த எலி, இந்த எலியோட கறியும் இந்த தவளையோட கறியும் ரொம்ப ருசியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சான், கடைசியாக உயிரோடு இருக்க எலிகளையும் தவளைகளையும் கூட என்ன பண்ணிடுச்சு, பருந்து பிடிச்சிட்டு போயிடுச்சான். அப்படி பிடிச்சிட்டு போனோடனே இப்போ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருந்த சின்ன சண்டை மற்றவங்கக்கிட்ட போனோன்னே என்ன ஆகிடுச்சு, பெரிய சண்டை ஆகிடுச்சு இல்லையா. அதுதான் சொல்கிறாங்க, இப்போ ஒரு சண்டை வந்தது அப்படின்னா அதை அவங்களுக்குள்ளேயே பேசி சரி பண்ணணுமே ஒழிய இன்னொரு ஆள்கிட்ட போகக்கூடாது, மற்றொரு ஆள்கிட்ட அதை கொண்டு போகக்கூடாது, சரிங்களா? மேக்ஸிமம் வந்து சண்டை படாமல் ஒற்றுமையாக இருக்கணும், சரியா? சண்டைங்கிறதே இருக்கக்கூடாது, எப்போவுமே என்ன பண்ணணும், ஒற்றுமையாக தான் இருக்கணும், சரிங்களா? ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.